வினியினால் வருந்தேன், சாபக்குழியில் வீழ்ந்து ஆபத்தில் நிற்கையில் இட்டு நக்கிறக்கம் தீருபயன்னும் முடியை சூட்டின காத்தனை நிதம் நினைத்து போற பங்கம் மங்களமானி அங்குதம் சூட்டின காத்தனை என் ஆத்துமாவே என் ஆத்துமாவே என் முழு உள்ளமே உன்னதனுத்தம நாமத்தை ஸ்தோத்ரி என் ஆத்துமாவே என் முழு உள்ளமே உன்னதனுத்தம நாமத்தை ஸ்தோத்ரி உனக்கு இரக்கம் கிருபை என்னும் முடியல் ஓர பௌஷ மங்களம் மையகத்தில் உனக்கு சொல்ல பாவத்தில் அமிழ்ந்து பாவத்தில் அமிழ்ந்து சமக்கல மாறிய கல மாறிய இது ஜீவனுள்ள தேவன் நடத்துகிறதான கூட்டமாய் இருக்கிறபடினால் வானத்தையும் பூமியையும் படைத்ததான மெய் தேவன் நமக்கா ஜீவனை கொடுத்து நேசித்து ரத்தத்தை சிந்தினதான அந்த இயேசு நடத்துகிற கூட்டமாய் இருக்கிறபடினால் இந்த ஒரு சிறு கூட்டத்தின் மூலமாக இந்த முழு நாட்டும் அசைக்கப்படும். ஏனென்றால் நம்முடைய தேவன் எல்லைக்குட்பட்ட தேவன் அல்ல, அவர் சர்வ வல்லமுள்ள தேவன். முழு பூமியும் அவருக்கு முன்பாக நடுங்கட்டும். ஆண்டவருக்குள் கலிகுருவமாக நம்மை ரட்சித்த கண்மலையில் கலிகுருவமாக இந்த ரட்சிப்பின் வல்லமையானது பூமியின் எல்லை எங்கும் பரவி அநேக ஆயிரங்களை கர்த்தர் கொண்டு வர போகிறார். ஆமென். அந்த கலிகூறுதலோடு மறுபடியும் பாடுவோமாக. பாவத்தில் அமிழ்ந்து பாவத்தில் அமிழ்ந்து இனி நாள் வருந்தி சாபக்குழியில் வீழ்ந்து ஆபத்தில் நிற்கையில் பாவத்தில் அமிழ்ந்து நீனால் வருந்தேன் சாபக்குழியில் வீழ்ந்து ஆபத்தில் நிற்கையில் இட்டு நக்கி ரக்கம் தீருபயன்னும் முடியை சூட்டின காத்தனை நிதம் நினைத்து போற பங்கம் மங்களமானி அங்குதம் சூட்டின காத்தனை என் ஆத்துமாவே என் ஆத்துமாவே என் முழு உள்ளமே உன்னதனுத்தம நாமத்தை ஸ்தோத்ரி என் ஆத்துமாவே என் முழு உள்ளமே உன்னதனுத்தம நாமத்தை ஸ்தோத்ரி உனக்கு இரக்கம் கிருபை என்னும் முடியல் ஓர பௌஷ மங்களம் மையகத்தில் உனக்கு சொல்ல சூட்டிய
பாவத்தில் அமிழ்ந்து பாவத்தில் அமிழ்ந்து இது ஜீவனுள்ள தேவன் நடத்துகிறதான கூட்டமாய் இருக்கிறபடினால் வானத்தையும் பூமியையும் படைத்ததான மெய் தேவன் நமக்கா ஜீவனை கொடுத்து நேசித்து ரத்தத்தை சிந்தினதான அந்த இயேசு நடத்துகிற கூட்டமாய் இருக்கிறபடினால் இந்த ஒரு சிறு கூட்டத்தின் மூலமாக இந்த முழு நாட்டும் அசைக்கப்படும். ஏனென்றால் நம்முடைய தேவன் எல்லைக்குட்பட்ட தேவன் அல்ல, அவர் சர்வ வல்லமுள்ள தேவன். முழு பூமியும் அவருக்கு முன்பாக நடுங்கட்டும். ஆண்டவருக்குள் கலிகூர்வமாக நம்மை ரட்சித்த கண்மலையில் கலிகூர்வமாக இந்த ரட்சிப்பின் வல்லமையானது பூமியின் எல்லை எங்கும் பரவி அநேக ஆயிரங்களை கர்த்தர் கொண்டு வர போகிறார். ஆமென். அந்த கலிகூர்தலோடு மறுபடியும் பாடுவோமாக. பாவத்தில் அமிழ்ந்து
சரி தரும்
We haven't.
நாம் பாடினது போல எஜமானுடைய மனதின்படி அவர் நம்மை வரையும்படி நம்மை அவருடைய கரத்தில் ஒப்படைப்போமாக. Just as we sang, let us yield ourselves into the master's hand that he might mold us according to his mind. Manam paadachinatlugaane manamu kumari vaani hastamulo jigittamante vale aanamana roopondinchi nimittam mana hastamulaniki samarpinchukondamu. Ippudide abhishekathin samayam. Now is the time of the anointing. Ippudu abhishekam yoga samayam ayyunnadi. Yesuve pole na maatchapada vendu. We should be changed like Jesus. Yesuvai pole mana maatchapadavalenu. Yesuvai pole maara vendum endu vaanthikravanga moondru hallelujah sollungal. All those disciples become like Jesus, shout three hallelujahs. Yesuvai pole maatchapadanu kori varu moondru hallelujah cheppandi. Appadi irundhal oru vallamayin abhishekathinal இந்த வேளையில் தேவன் நம்மை சந்திக்க போகிறார். If it is so, the Lord is going to visit us right now with a mighty anointing. அட்லைதே சக்திவந்தமான அபிஷேகம் ద్వారా தேவன் இப்படி நீ சந்திச்சு போகுச்சுனாரு. அதே நாலாமத்து சரணத்தை வந்து பாடுவோமா. குயவன் கைகளை மண்ணை எல்லாரும் கை தட்டி கை தட்டி உம்மிடம் ஒப்புவிதி. ஹalleluya. குயவன் கைகளை மண்ணை போ. Oh, 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 oh
அந்நிய பாஷையில் நிரம்பி அந்நிய பாஷையில் பேசுங்கள். ஆவியில நிரம்பி அந்நிய பாஷையில் பேசுங்கள். அபிஷேகம் இறங்கட்டும். எல்லோரும் அந்நிய பாஷையில் பேசுங்கள் பேசுங்கள். பரிசுத்தாவியானவருக்கு இடம் கொடுங்கள். Give room to the Spirit of God. பரிசுத்தாத்மா சோண்டி போடி. அவர் வல்லமையாக இறங்கி கிரியை செய்வதாக. Let him work mightily, descending into our midst. ஆன சக்தி வந்தங்கா திங்கி வச்சி கிரியை செய் நீ ஒளி. ஹalleluya hallelujah. துபானா திராயில பலாப் சடனா மன திராயில பலாப் சடனா. ஆமென். சோத்ரம் 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 சோத்ரம். hallelujah. இவ்விதமான கூட்டங்கள் மூலமாக இயேசுவை போல நம்மை அவர் மாற்றுகிறார். Through meetings like these, he changes us to become like Jesus. ఇటువంటి కోటమల మూలముగ ప్రభు మనను తనను పోలి మార్చుచున్నారు. అదర్కె పల్ల తడగలు ఇరుకకూడదు. There might be various hindrances to it. దాని కొరకు అనేకమైన ఆటంకములు ఉండవచ్చును. అదిలొంటే ఒనడ వాళ్ళకి చిల రహస్య పాపంగల్ మట్టుం వ్యాధిగల్ మట్టుం ప్రచనగల్ మట్టుం కడన్ తొల్లగల్ ఇరుకకూడదు. There might be certain secret sins, certain sicknesses, certain problems and certain debt problems in your life. ఒకవేళ మీ జీవితములో దానికి ఆటంకముగా కొన్ని రహస్య పాపములు కొన్ని సమస్యలు కొన్ని కలవరములు ఉండవచ్చును. నీ ఒంటికం కవలపడాదే. Do not be worried about anything. నీవు దేని కొరకు కలవరము చెందకుము. ఇప్పుడు యేసు ఎల్లవటిలిరిందు మనకు పూర్ణ విడుదల తరపోగిరార్. Now Jesus is going to give you total deliverance from them all. ఇప్పుడు అన్నిటిలో నుండి దేవుడు నీకు పూర్ణ విడుదల ఇవ్వబోతున్నారు. అవరుడి అగ్నియిన అభిషేకத்தினால దేవునునే నిరపి అవరునే ముచ్చలుమாக ఇప్పుడే మార్చ పోగిరార్. The Lord is going to fill you with his fiery anointing
and totally change you right now. ஆயன அக்னி அபிஷேகமதோ இப்படே நின்னு பூர்ணமாக மாற்ற போகுதுன்னாரு. அந்த வல்லமை அபிஷேகத்துக்கு இப்பொழுதே நீ இடம் கொடுப்பாயாக. Right now give you that mighty anointing. அட்வண்டி சக்திவந்தமான அபிஷேகமனக்கு நீ இப்படே சோட்டிம்மு. அதே பாட்டில அஞ்சாமது சரணத்தை நாம் பாடும் போது, when we see the fifth stanza of the song, aidava charanamana manam paaduchunnappudu sionil vaasam cheyyum endan yesuve adaindadave, that I might attain my Jesus who is dwelling in Zion. Sionilo vaasam cheyichunnattundi na yesunu nenu cheru nimittamu aasayai lekke nokki oduve. I follow after with eagerness looking at the goal. Goppa vaanchato nenu gurini choochi parigettedanu vegam pandaya porule vetriduven. I shall soon receive my prize. Athi thvaraga na bahumanamanu pondedanu naan en vyadhiye nokki maarka parka maaten. I will not look at my sickness. Nenu na vyadhini choodanu enna belavinathe nokki parka maaten. I will not look at my weakness. Na balaheenathalanu nenu choodanu naan yesuve nokki parka. I will look at Jesus alone. நீ இயேசுவை மட்டுமே சூசிதனோ. என் இயேசு சியோனில் இருந்து அபிஷேகத்தை எனக்கு தர போகிறார். My Jesus is going to give me an anointing from Zion. நான் இயேசு சியோனில் இருந்து நான் அபிஷேகிச்சனாயினாரு. இதோ உன் வியாதியை குணமாக்க போகிறார். Behold, he is going to heal your sickness. நீ வியாதியை ஸ்வஸ்தபர்ச்ச போகுதுன்னாரு. இதோ உன்னை ஆசீர்வதிக்க போகிறார். Behold, he is going to bless you. இதோ உன்னை ஆசீர்வதிக்க போகுது. அஞ்சாமது சரணத்தை வந்து பாடி நாம் எல்லோரும் பரிசுத்த ஆவிக்கு இடம் கொடுப்போமா. Let us sing the fifth stanza and give room to the anointing. ஈ ஐதோ சரணவன பாடுகொனி ஆத்மக்கு சோட்டிச்சுதமு. சியோனில் வாசம் செய்யும் என்று இயேசுவை அடைந்தீரே. சியோனில் வாசம் செய்யும் கைதட்டி பாடுங்கள். இயேசுவை அடைந்தீரே. ஆசையாய் நக்கி நோக்கி ஓடிடுவேன். ஆசையாய் நக்கி நோக்கி ஓடிடுவேன். மிக பந்தைய போல பெற்றிடுவேன். மிக பந்தைய போல பெற்றிடுவேன். சியோனில் வாசம் செய்யும் இயேசுவை அடைந்திடுவேன். சியோனில் வாசம் Some are keeping quiet. கொஞ்சம் இங்கு மௌனமாகவே உள்ளார். காரணம்
எந்த வியாதி குணமாகுமா குணமாகாதா. The reason is they are thinking, will my sickness be healed or will I not be healed of my sickness? காரணம் ஏமலக வரன்கொறுச்சுனாரு நா வியாதி பாகவனா லேதா அனுப்புட்டுனாரு. என்னுடைய பிரச்சனைக்கு ஆண்டவர் விடுதலை தருவாரா தரமாட்டாரா என்று ஒரு சந்தேகம் உனக்குள்ளே கிரியை செய்கிறது. A doubt is working in you as to whether the Lord will deliver you from your problem or not. நாயக சமஸ்திக்கு தேவனுடைய விடுதலை இச்சியதரா இவரான்னு செப்பி சந்தேகம் நீலோ கலகுச்சுனாரு. ஆனால் அநேகருக்கு சந்தேகம் இல்லை. But many don't have a doubt. அன்னை அநேக மந்திர சந்தேகமல லேவு. நிச்சயமாக இயேசு எனக்கு விடுதலை தருவார். Surely Jesus will deliver me. நிச்சயமாக அன்னை இயேசு எனக்கு விடுதலை இச்சதரு. நிச்சயமாக சியோனில் இயேசுவே நான் பார்ப்பேன். Surely I shall see Jesus on Zion. நிச்சயமாக சியோனிலோ இயேசுனு சூச்சதனு. அந்த பிசாசானவன் சொல்வான், நீ எல்லாம் பார்க்க மாட்டாய், நீ எல்லாம் பார்க்க மாட்டாய் என்று சொல்லுவான். The devil will keep telling you, you will not see Jesus, you will not see Jesus. நீ ஏ மாத்திரமோ இயேசுவ சூடலேவன் செப்பி சாத்தானு நீ செப்பிச்சு உள்ளது. அந்த நமக்கு ஒரு பெரிய மகா பரிசுத்த விசுவாசம் தந்திருக்கிறார். But the Lord has given us a great faith, a most holy faith. காணி தேவனு கொப்ப விசுவாசமனு பரிசுத்தமான விசுவாசமனு இச்சியனார். மகா பரிசுத்த விசுவாசம் என்பது இயேசுவே போல பரிசுத்த ஆவியினால் நான் மாற முடியும். By that most holy faith, by the anointing of the Holy Ghost, I shall become like Jesus. அதி பரிசுத்தமான விசுவாசம் ద్వారా నేను నిజముగాని యేసువలే మారుదును. పరిశుద్ధావినాల్ మార முடியும்ంటి విశ్వాసిக்கிறவர்கள் மட்டும் மூன்று அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ நமக்கு ஒரு மகிழ்ச்சி உண்டு. So we have a gladness. மகிழ்ச்சி உள்ளவங்க மட்டும் அல்லேலூயா சொல்லுங்க. Those who are glad shout hallelujah. இப்ப நீங்க ஒரு அல்லேலூய போதும், ஒரு அல்லேலூய போதும். இப்ப நீங்க துக்கத்தோட வியாதியோட பிரச்சனையோட வந்திருக்கலாம். You might have come here with sorrow and with sickness and with problems. మీరు ఒకవేళ దుఃఖముతోను వ్యాధితోను సమస్యలతోను వచ్చి ఉండవచ్చును. ఇంద కూటముడియం పోదే ఉండ దుఃఖం మారివిడు, వ్యాధి పోయివిడు, బలవీనం మారివిడు, సంతోషమాగే నీ పోగ పోగిరా. At the end of this meeting all your sorrow will be gone, all your sicknesses will be gone and all your weaknesses will be gone. And you will go back with gladness. ee koota mugichinaku mundugaane nee dukkhamulu nee vyadhulu nee balahinamulanni tolaginchabadi nee santoshamuto intiki tiri velludu. ippodu namaku yavarkum therinda oru chorus paada pogiram. Now we are going to sing a chorus which all of us know. ippudu andaram kuda oka pallavi paada povuchunnamu. enna paattu paaduvom magichinaale paaduvom endra paadalama ethana perku santosham varalleya sollunga. eppadi kai thatti paadalama kai thattama paadalama. Shall we clap our hands and sing or sing without clapping? Chappattu kotti paadadama chappattu kotti paadadama santoshamato paadidumu magichiyaani naan paadunee hallelujah hallelujah magichiyaani naan paadunee 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 magime magime மகிழ்ச்சியா
நீங்கள் பயப்படாதீர்கள். Fear not. மீரி பயப்படக்கூடி. காரணம் இந்த அபிஷேகமானது வல்லமையுள்ளது. Because this anointing is powerful. எந்தவல்லன்டி அபிஷேகம் அனேதி சக்தி கலதையுள்ளது. தேவனுடைய ஆவி. It is the spirit of God. இது தேவன் யொக்க ஆத்மா. கிறிஸ்துவத்தில் மூன்றாம் தேவன். The third personality of the Trinity. கிறிஸ்துவளோனி மூன்றாவது தேவன். அவருடைய அபிஷேகம் நமக்குள் வரும்போது. When his anointing comes upon us. ஆயினக அபிஷேகம் மனலோనికి வச்சினப்படு. எல்லா அடிமனுகத்தை முறியடிப்பார். It breaks every yoke of bondage. பிரதி ஒக்க காணி விருச்சி வெயினு. வெளிச்சம் வரும்போது இருள் போகுமா போகாதா? When light comes, will darkness flee away or not? வெளிச்சம் வச்சினப்படு சீக்கிரம் தொலைகி போவுனா லேனா? வெளிச்சம் வரும்போது இருள் போகுமா போகாதா? Will darkness flee away or not when light appears? வெளிச்சம் வச்சினப்படு சீக்கிரம் தொலைகி போவுனா லேனா? அப்படி இருந்தால் அபிஷேகம் உன்மேல் வரும்போது உன்ட பிரச்சனைகள் வியாதிகளுக்கு விடுதலை உண்டாகுமா உண்டாகாதா? If it is so, when the anointing comes upon you, will there be deliverance for your problems and bondages or no? అట్లయితే అభిషేకం వచ్చినప్పుడు నీ సమస్యలకును నీ బంధకములకు విడుదల ఉన్నదా లేదా? దా వల్లమైన అభిషేకతనాల్ దేవునిని నిరపపోగిరార్. The Lord is going to fill you with a mighty anointing. శక్తివంతమైన అభిషేకముతో దేవుడు నిన్ను నింపబోతున్నాడు. అభిషేకతకు ఇడం కొడుపాయాగ. Give room to the anointing. అభిషేకమునకు చోటివ్వండి. అంత అభిషేకతను నింపువమాగ. Let's be filled with the anointing. ఆ అభిషేకముతో నింపబడదము. ఎల్లా వల్లమగల నిర్మూలమాక పోగిందాం. It's going to destroy all evil powers. దుష్ట శక్తులను అది నిర్మూలము చేయును. ఎల్లర అన్య భాషల దేవునోడు పేసుంగై. Speak to the Lord in unknown tongues. అందరు దేవునితో అన్య భాషల మాట్లాడండి. ఎల్లర వాయి తెరుము పేసుంగై. All of you open your mouths and speak. నోరు తెరిచి మాట్లాడండి. సాతానవన్ ఓడియే పోగట్టు. Let the devil flee away. సాతాను పారిపోనివ్వుడి. అవన్ ఓడియే పోగట్టు. Let him flee away. వానిని పారిపోనివ్వుడి. ఎల్లర ఎల్లర అన్య భాషల దేవునోడు పేసుంగై. All of you speak to the Lord in unknown tongues. అందరూ దేవునితో అన్య భాషలతో మాట్లాడండి. ఆమేన్. హల్లెలూయా. రబాలా దెలప్టడై రబానా దెరై రబలప్టడన. எல்லாரும் எல்லாரும் வாய் திறந்து பேசுங்கள். All of you open your mouths. ஒரு 5 நிமிடம் 5 நிமிடம் பேசுவோமாக. For 5 minutes let us all speak. எல்லாரும் அன்னை பாஷையில் தேவனோடு பேசுங்கள். All of you speak to the Lord in unknown tongues. அன்னரோ தேவனிடம் அன்ய பாஷையில் மாட்லாடண்டா. ஆமென் ஆமென் ஆமென். உன் பலவீனங்கள் மாறட்டும். Let your weaknesses be gone. மீ பலவீனத்தில் தீசிவேபடனிவுடி. உன் வியாதி குணமாகட்டும். Let your sicknesses be healed. மீ வியாதில ஸ்வஸ்தப்படனிவுடி. எல்லா பிரச்சனைக்கு ஒரு முடிவுண்டாகட்டும். Let there be an end to all your problems. மீ சமஸ்தலுக்கு పరిష్కారం కలగనివుడి. విశ్వాసి తన్య భాషையில் தேவனோடு பேசுங்கள். Believing, speak in unknown tongues. విశ్వసించి మీరు దేవునితో అన్య భాషలతో మాట్లాడండి. అంత సియోని అభిషేకత్వం పెట్టుకొల్లంగై. Receive that anointing from Zion. ఆ సియోని అభిషేకమును పొందుకొనుడి. ఇది వల్లమైన అభిషేకతనాల్ ఇప్పుడు దేవుని ఉన్న సంధిక పోగిరా. The Lord is going to visit you right now with a mighty anointing. ఆ శక్తివంతమైన అభిషేకముతో దేవుడు ఇప్పుడు నిన్ను సంధించబోతున్నాడు. ఆ అభిషేకంతో యావరు నిరంపువోమాక. Let us all be filled with the anointing. అందరూ అభిషేకముతో నింపబడదము. పిన్నాల పిన్నాల ఇరుకలవరల ఆవిల్ నిరంపుంగై. Even those who are seated at the rear, be filled with the anointing. వెనుక కూర్చున్న వారు కూడా ఆత్మతో నింపబడండి. హల్లెలూయా. రబాలా దెరై రబలాప్షడన మానా దెరై రబలాప్షడన. హల్లెలూయా 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 హల్లెలూయా. Oh, yeah.
Hallelujah, 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 hallelujah. அநேகங்கள் எல்லாரும் நன்றாக அந்த பாடலை பாடினீர்கள். All of you sang the song. அந்தரு பாவ் சக்ககா பாட்டு பாடினாரு. நல்ல கை தட்டி பாடினீர்கள். You sang it clapping your hands. சப்பட்ல கொட்டி சக்ககா பாடியுன்னாரு. உங்களுக்கு ஒரு சந்தோஷம் வந்து விட்டது. You received a joy now. உங்களுக்கு ஒரு சந்தோஷம் வந்துச்சின்னது. ஆ சந்தோஷம் தான் விடுதலைக்கு அடையாளம். And that joy is a sure sign of deliverance. ஆ சந்தோஷமே விடுதலைக்கு சூச்சனகா உள்ளது. அந்த பிசாசானவன் உன்னை விட்டு விலகி விட்டான். That demon has departed from you. ஆ சாத்தானோ நீ விடுச்சி வெளி போயினு. இதோ தெய்வீக சந்தோஷம் உனக்குள் வந்து விட்டது. Divine joy has come into you. இதோ தெய்வீக சந்தோஷம் நீலோனிக்கு வச்சி என்னது. நீ பயப்படாதே பயப்படாதே. Fear not. நீ பயப்படவந்து பயப்படவந்து. ஒருமுறை கூட அதே கோரஸை பாடி நாம் ஆவியில் நிரம்பி தேவனை துதிப்போம். Let us sing that same chorus again and let's be filled with the spirit and glorify God. மறுசாரி ஆ பல்லவி பாடுகொனி தேவல சந்தோஷிச்சி மகிம பர்ச்சதமு. The Lord gave us through the anointing of the Lord. Let us all lift up our hands and praise God. Devana abhishekam dwara devudu anugrahinchina vidudala koraku andra chethilanti stotrinchudamu. Sotram 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 sotram. உன்னை கட்டி வைத்ததான பிசாசின் வல்லமையில் இருந்தும் குடும்பத்திலே பிரச்சனைகள் கஷ்டங்கள் எல்லாவற்றிலிருந்தும் தேவன் விடுதலை தந்தபடியினால் மறுபடியும் கரங்களை உயர்த்தி நன்றியுடன் கர்த்தரே ஸ்தோத்திரம் பண்ணுவோம். The Lord has delivered you out of all your problems and from all the bands and sicknesses and from every other difficulty. Therefore, we're lifting up our hands, let's praise God. నిన్ను బంధించినటువంటి సమస్తమైన బంధకముల నుండి, సమస్యల నుండి, కుటుంబ సమస్యల నుండి ప్రభు విడుదల దయచేసిన్నారు కావున మరొకసారి అందరము చేతులు పైకి ఎత్తి దేవుని స్తోత్రించుదాము. సోదరం 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 హల్లెలూయా సోదరం 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 నమజబలు. Let us pray. Gracious Lord, we praise you and thank thee for this wonderful morning. Even in this year also, you gave us a wonderful convention. Thank you, Lord, for blessing us so far, for all the goodness thou hast bestowed upon us this morning. We once again, we praise thee and thank thee. Yes, Lord, we came with various problems. In thy presence, you delivered us. We came with sicknesses. You healed us, O Lord. We came with tiredness and weakness. O Lord, you strengthen us, Father, that we praise thee and thank thee. Thank you, Lord, for the outpouring of the Holy Spirit this morning in our midst. And you gave us our inner strength. Father, we praise thee and thank thee. Once again, Lord, we surrender our lives into thy precious hands. You are our potter. We are the clay in your hands, O Lord. According to thy mind, according to thy will, form us. We surrender us, O Lord Jesus.
let us not take it back again for ourselves. Neither the devil should interfere in our lives. Thank you, Lord, for destroying all the evil powers. Thank you, Lord, for sending the light from Zion, O Master. We once again surrender all the meetings into thy precious hands. Anoint thy servant with doublefold anointing. Let our ears be open. Our hearts be ready to accept thy words and the counsel of God. To build up our lives accordingly. You are coming very soon. Prepare thy church for thy soon return. In Jesus' precious name we pray. Amen.